இந்திய சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குநர்களில் ஒருவர் சங்கர். இவர் தற்போது இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் என இரு திரைப்படங்களை இயக்கி வருகிறார். இதில் ராம் சரண் ஹீரோவாக நடித்து வரும் கேம் சேஞ்சர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் ராம் சரண் பிறந்த நாளின் போதுதான் வெளியிடப்பட்டது. இப்படத்தில் கதாநாயகியாக கியாரா அத்வானி நடிக்க ஜெயராம், எஸ் ஜே சூர்யா, அஞ்சலி, சுனில் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள். இந்நிலையில் கேம் சேஞ்சர் படத்திற்காக இயக்குனர் சங்கர் வாங்கியுள்ள சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்திற்காக ₹50 கோடி சம்பளமாக வாங்கியுள்ளாராம் இயக்குனர் சங்கர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றியடைந்த திரைப்படம் விக்ரம். இப்படத்தில் கடைசி 8 நிமிடங்கள் ரோலெக்ஸ் கேமியோ ரோலில் நடித்து மாஸ் காட்டினார் சூர்யா. விக்ரம் படத்திற்கு பின் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் லியோ. இப்படத்தில் விஜயுடன் இணைந்து சஞ்சய் தத், கௌதம் மேனன், அர்ஜுன், மிஸ்கின், த்ரிஷா, கதிர், பிரியா ஆனந்த் என ஒரு பட்டாளமே நடிக்கிறார்கள். மேலும் பகத் பாசில் முக்கிய ரோலில் நடிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் விக்ரம் படத்தில் எப்படி ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தில் கேமியோவாக சூர்யா நடித்தாரோ, அதேபோல் லியோ திரைப்படம் நடிகர் தனுஷ் கேமியோ ரோலில் நடிக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் விஜய் தனுஷ் ரசிகர்கள் சர்ப்ரைஸ் ஆகியுள்ளார்கள். ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை.